இனிய மதிய வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. குட்டீஸ், எல்லாரும் போன வாரம் வந்து பத்து கட்டளைகள் பற்றி சொல்லி தந்திருப்பாங்க உங்களுக்கு. பத்து கட்டளைகள் மோசே வழியாக வந்து கடவுள் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தாங்க. அதை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பத்து கட்டளைகளில் ஐந்து கட்டளைகள் வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, அப்படி தானே? படித்து எல்லாரும் சொல்லியிருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஆறிலிருந்து பத்து வரைக்கும் உள்ள கட்டளைகள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் முதல் ஐந்து கட்டளைகளை வந்து ஒரு கரிகால் பண்ணிடலாமா? முதல் கட்டளை என்னது? நாமே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. இரண்டாவது கட்டளை, உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. மூணாவது கட்டளை, ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. நான்காவது கட்டளை, உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. ஐந்தாவது கட்டளை, கொலை செய்யாதே. இனி இன்னைக்கு வந்து ஆறுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள கட்டளைகள் பார்க்க போகிறோம். ஆறாவது கட்டளை வந்து விபச்சாரம் செய்யாதே. இப்போ வந்து கடவுள் வந்து உலகத்தை படைக்கும் போது எல்லா படைப்புக்கும் அடுத்து லாஸ்ட்டாக மனிதனை படைத்தார், அப்படி தானே? மனிதனை வந்து எல்லா படைப்புக்கும் மேலான படைப்பாக படைத்தார். கடவுள் வந்து முதல் படைத்த மனிதனோட பேர் என்னது? ஆதாம். ஆதாமுக்கு துணையாக கடவுள் யாரை படைச்சார்? ஏவாளை படைச்சார். அவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி அவங்கள சேர்ந்து வாழ பண்ணித்தார், அப்படி தானா? அதே மாதிரி இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே கடவுள் ஒரு துணையை படைச்சிருப்பார். அவங்களுக்கு நம்ம வந்து எப்போவுமே பிரமாணிக்கமாக இருக்கணும். அந்த நெறியிலேருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? தவறவே கூடாது. இப்போ வந்து செல்ஃபோனெல்லாம் எல்லார் கையிலையும் வந்து சகஜமாக புழங்கிட்டு வருது, அப்படி தானே? ஆனால் அதில் வந்து தப்பான வீடியோஸ் தப்பான ஃபோட்டோஸ் எல்லாம் வருது, அப்படி தானா? அதை பார்க்குறதும் ஒரு வகையில் என்ன தான்? விபச்சாரம் செய்கிறதுக்கு சம்மந்தம். அதனால் தப்பான காரியத்துக்கு நம்ம வந்து மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணவே கூடாது. தேவைக்கு மட்டும், நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நல்லதுக்கே அதை வந்து பயன்படுத்துவோம். தவறான விதத்தில் மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது ஏழாவது கட்டளை வந்து களவு செய்யாதே. களவுனா என்னது? திருட்டு, அப்படி தானே? நம்ம நினைப்போம் பொருளை திருடுறது மட்டும்தான் திருட்டு அப்படின்னு. அது கிடையாது. அடுத்தவங்களோட உழைப்பை திருடுறது, அவங்களோட அறிவை திருடுறது, அவங்களோட ஐடியாஸை திருடுறது, எல்லாமே என்னது தான்? திருட்டில் தான் சேரும். இப்போ வந்து நம்மகிட்ட ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளோ நேரம் வேலை பார்த்துருக்காங்க, அதுக்கு தக்க கூலின்னு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க அதிக நேரம் வேலை பார்த்ததுக்கு குறைவான கூலி கொடுப்போம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்க உழைப்பை திருடுறோம், அப்படி தானே? அதே மாதிரி நமக்கு வந்து வேலைக்கு போனால் இவ்வளவு நேரம் வேலை செஞ்சால் இவ்வளவு கூலின்னு வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து குறைவான நேரம் வேலை பார்த்துட்டு முழு நாளுக்குள்ள ஊதியத்தையும் வாங்கணும்னு நினச்சா அது என்னது? திருட்டு. அது மட்டும் கிடையாது, தேவைக்கு அதிகமாக பணம் சொத்து சேர்க்கறது எல்லாமே திருட்டு தான். நம்ம ஊதியத்தை தவிர லஞ்சமாக வாங்குகிற பணம் எல்லாமே திருட்டில் தான் சேரும். இது மட்டும் கிடையாது, இயற்கையை சுரண்டுறது கூட திருட்டு தான். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாரும் இஷ்டத்துக்கு போர்வெல் எல்லாம் போடுறோம், அப்படி தானே? அப்போ வந்து என்ன ஆகுது? நிலத்தடி நீர்மட்டத்தை நம்ம உறிஞ்சி எடுத்துகிட்டே இருக்கிறோம். அப்போ நிலத்தடி நீர்மட்டம் என்னாகும்? குறைஞ்சிட்டே வரும். பூமி வந்து வெப்பமயமாகி நிலநடுக்கம் பூகம்பம் அப்படின்னு வந்து அந்த பாதிப்பு திருப்பியும் நம்மளை தான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு? தாக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மலையை அழிக்கும், காட்டை அழிக்கும், அப்படியெல்லாம் பண்ணும்போது அதில் இருக்க மரம் மூலிகைகள் பயந்தரக்கூடிய தாவரங்கள் விலங்குகள் சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே வந்து அழிஞ்சிட்டு வருது. அப்போ என்ன ஆகும்? இயற்கையோட சமநிலை வந்து என்ன ஆகுது? பாதிக்குது. அதனால இயற்கை சீற்றங்கள் அதிகமாகி அந்த பாதிப்பு நம்மளையும் தாக்குது. அதனால எந்த வகையில் பண்ணாலும் திருட்டு தப்பு தான். அதனால திருட்டை பண்ணவே கூடாது. எட்டாவது கட்டளை வந்து பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே. இப்போ வந்து உங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க, படிச்சிட்டியா, இன்னைக்குள்ளே போர்ஷன் முடிச்சிட்டியா, ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டியா அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? டிவி பார்த்துருப்போம், இல்லைனா கொஞ்சம் நேரம் விளையாடி இருப்போம், நம்ம படித்து முடிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அம்மா திட்டுவாங்களே அப்படின்னு பயந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஆ, அம்மா படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். எல்லோரும் பண்ணியிருப்போம் தானே? ஆனால் அது பண்ணக்கூடாது தானே? நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த நேரம் அந்த தண்டனைக்கு பயந்து நம்ம பொய் சொல்கிறோம். அதே மாதிரி தான் இனி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து ஒரு பொய்யை மறைக்க அடுத்த பொய்ன்னு பொய் நீண்டுட்டே போகும். பொய் சொன்னால் கிடைக்கிறது என்னது? மனசாட்சி நம்மளை குத்தம் தானே. அதே நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தையும் உண்மையினால் ஃபேஸ் பண்ண நினச்சோன்னா அந்த நேரம் நமக்கு என்ன கிடைக்கும்? மன அமைதி கிடைக்கும். அதனால் பொய் சொல்லவே கூடாது.
இப்போ வந்து ஒருத்தங்க நம்ம முன்னால் ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பை நம்ம பார்க்குறோம், அது யார் செஞ்சாங்கன்னோ நமக்கு தெரியுது, உண்மையாக நம்ம மனசுக்கு அது தெரியும் யார் தப்பு செஞ்சுருக்கா அப்படின்னு. அப்போ வந்து கேட்குறாங்க, யார் தப்பு பண்ணது, இந்த தப்பு பண்ணது யார் அப்படின்னு. ஆனால் அந்த தப்பு பண்ணவங்க ஒருவேளை நமக்கு வேண்டியவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லும்போது நமக்கு பாதிப்பு வரலாம். அதனால பயந்து நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை நாங்கள் இங்கே தப்பை பார்க்கல, அவங்க இந்த தப்பை பண்ணலை அப்படின்னு போய் சொல்லுவோம். அப்போ அங்கே நம்ம என்ன சொல்கிறோம், அடுத்தவங்களுக்கு எதிராக பொய் சாண்டு சொல்கிறோம். அதனால என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்லவே கூடாது, பொய் சொல்கிறது பாவம். இனி 9வது கட்டளை, பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளாதே. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஆணுக்கும் கடவுள் ஒரு பொண்ணை மனைவியாக தருவார், எல்லா பொண்ணுக்கும் ஒரு ஆணை கணவனாக தருவார். அதை தவிர பிறருடைய மனைவியையோ பிறருடைய கணவனையோ வந்து நம்ம வந்து விரும்பக்கூடாது, அது வந்து ஒரு ஒழுக்கக்கேடான செயல். இப்போ வந்து இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இக்கரை மாடுனா இந்த சைடில் வந்து மேஞ்சிட்ருக்கிற புல்லு மேஞ்சிட்ருக்கிற ஒரு மாட்டுக்கு வந்து அந்த சைடு உள்ள புல்லை பார்க்கும்போது இந்த சைடை விட அந்த சைடு போனால் நல்லா இருக்குமே, நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும். அங்கே போன பிறகு தான் தெரியும் நம்ம இருந்த இடம் தான் நமக்கு நல்லது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் கடவுள் அமைச்சு தந்த வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக வாழ்ந்தால் அதை விட மேலான ஒரு செயல் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வந்து இல்லை. இனி வந்து 10வது கட்டளை, பிறருக்கு உரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே. பிறருக்கு உரியதுனா இப்போ வந்து நீங்கள் வந்து விளையாட போகிறீங்க ஃப்ரெண்டு கூட, உங்கள்கிட்ட ஒரு ஒயிட் பால் இருக்குது, அவங்கள்ட்ட ஒரு வந்து ரெட் பால் இருக்குது, அந்த பால் வந்து இந்த பாலை விட ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, அது கொஞ்சம் வித்தியாசமான மாடலாக இருக்குது. இப்போ என்ன தோணும், இந்த பாலை விட அந்த பால் நல்லா இருக்குது, எனக்கு அதை எடுத்தா கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருடுறது என்னது, தப்பு. அடுத்தவங்களோட பொருளை நம்ம உரிமை கொண்டாட நினைக்கவே கூடாது. இப்போ நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க ரோட்டில், இல்லைன்னா எங்கேயாவது போகும்போது ஒரு செயினோ ஒரு ரிங்கோ இல்லை கொஞ்சம் காசு கூட விழுந்து கிடக்குன்னு வைங்க, அதை நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து நம்ம கூட வச்சுருப்போம், இது யாரோ ஒருத்தங்களோட தானே, யாரும் பார்க்கலைல்ல, நம்ம எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறது என்னது, தப்பு. அதை தொலைச்சவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தேடிட்டுருப்பாங்க தானே, அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக கூட இருக்கலாம். அதனால் எந்த பொருள் கீழே கிடந்தாலும் இல்லை உங்களுக்கு உரியது இல்லாமல் ஏதாவது பொருள் உங்கள் கையில் வந்தால் அது யாரோடதுன்னு பார்த்து விசாரித்து அவங்கள்ட்ட கொடுக்க ட்ரை பண்ணுறது தான் என்னது, நல்ல விஷயம். சரியா, இப்போ வந்து நம்ம 6லிருந்து 10 வரை உள்ள கட்டளைகளை பார்த்துட்டோம். இனி வந்து இந்த 1லிருந்து 10 வரைக்கும் உள்ள 10 கட்டளைகளையும் வந்து 2 கட்டளைக்குள்ளே அடக்கியிருக்காங்க. அதில் வந்து முதல் கட்டளை வந்து எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது. இந்த கட்டளையில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 3 கட்டளைகளும் அடங்கும். அடுத்த கட்டளை வந்து தன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது. நம்ம நம்மளை கஷ்டப்படுத்த நினைப்போமா, நமக்கு தீங்கு விளைவிக்கணும்னு நினைப்போமா, நினைக்க மாட்டோம் தானே. அப்போ நம்மளை நேசிக்கிறது மாதிரி அடுத்தவங்களையும் நேசித்தா அவங்களுக்கு எந்த தீங்கும் வராது தானே. இதை தான் ரோமேயர் 13 அதிகாரம் 9 வசனத்தில் இந்த 4வது கட்டளையிலிருந்து 10 வரைக்கும் உள்ள கட்டளைகளை இந்த 2வது கட்டளையில் அடக்கலாம் அப்படின்னு அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ வந்து 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள கட்டளைகளை ஒருக்கா பார்ப்போமா. 6வது கட்டளை என்னது, விபச்சாரம் செய்யாதே. 7வது கட்டளை, களவு செய்யாதே. 8வது கட்டளை, பிறருக்கு எதிராக பொய் சாண்டு சொல்லாதே. 9வது கட்டளை, பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளாதே. 10வது கட்டளை, பிறருக்கு உரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே. இனி லாஸ்ட்டு இந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைக்குள் அடங்கும். 1வது எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது. 2வது தன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது. ஓகே குட்டீஸ், இந்த 10 கட்டளைகளை வந்து கடவுள் வந்து நம்ம நல்லபடியாக நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நமக்கு தந்த கட்டளைகள். இந்த கட்டளைகளை எல்லாம் நம்ம வந்து ஒழுங்காக கடைபிடிச்சோன்னா கடவுளுக்கு உகந்த ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வந்து நம்ம வாழலாம். சரியா, இனி வந்து நீங்கள் முதல் 5 கட்டளையும் படித்து சொல்லியிருப்பீங்க, இனி இந்த பேலன்ஸ் வர எல்லா கட்டளைகளையும் சேர்த்து படித்து உங்கள் மிஸ்ஸுக்கு அனுப்புங்க. சரியா, நன்றி. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்நிலை வகுப்பிலே சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது நீங்கள் எல்லாருமே வந்து மதிப்பீடுகள் அதை பற்றி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல் மதிப்பீடு அதாவது விழுமியங்கள் என்றால் என்ன, அதை வந்து நம்ம முதல்ல பார்க்கணும். அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயங்கள் தான் விழுமியங்கள். அதாவது ஒரு நல்ல வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு
தேவையான ஒரு தேவையானவை தான் வந்து விழுமியங்கள் அல்லது மதிப்பீடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து நிறைய நேர்மறையான விழுமியங்கள், எதிர்மறையான விழுமியங்கள் அப்படி ரெண்டு இருக்குது. இன்னொன்று நல்ல விழுமியங்கள் அல்லது கெட்ட விழுமியங்கள் அப்படிங்கிறது இருக்குது. நல்ல விழுமியங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து எல்லா விதமான நல்ல குணங்கள், நல்ல அதாவது இயேசு கிறிஸ்து நம்ம என்னெல்லாம் குணங்கள் நல்ல குணங்கள் வச்சுருந்தாரோ அது எல்லாமே வந்து என்னது நல்ல விழுமியங்கள் அல்லது நல்ல மதிப்பீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல் தீய விழுமியங்கள் அப்படின்னு நிறைய வந்து இருக்குது. அப்போ அதாவது எடுத்துக்காட்டு சொல்லணும்னா உண்மை சொல்லுதல் அப்படின்னா என்னது நல்ல விழுமியம், பொய் கூறுறது அப்படின்னா தீய விழுமியம். இதில் நம்ம எதை எடுத்துக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த நல்ல விழுமியங்களை நாம் வைக்கிறது கற்றுக்கிறதுனால இதை வந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் போகும், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம், எந்த ஒரு பதட்டமோ பயமோ தவறு செய்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணமோ எதுவுமே இருக்காது. நல்ல காரியங்கள் நம்ம செய்யும்போது, நல்ல விழுமியங்கள் நம்மள்கிட்ட இருக்கும்போது, அதை நம்ம வாழ்வாக்குகின்ற போது எந்த விதமான பதட்டமோ பயமோ இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக அழகாக வாழ முடியும். அதுதான் உண்மை. அதே போல் தீய விழுமியங்கள் நம்ம வந்து வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய நிம்மதிக்கு போயிடும், சந்தோஷம் போயிடும், அப்படியான அந்த மன போராட்டம் பயம் எல்லாமே வந்து தீய விழுமியங்கள்னால் வந்துடும். அப்போது இதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு விழுமியம், அதாவது பிறருக்கு உதவி செய்தல் அப்படின்னா அதை எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து ஒரு கதை நம்ம வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து நாம் எடுக்கிறோம். பிறருக்கு உதவி செய்தல், யார் உதவி செய்கிறா எப்படி செய்கிறா அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஒன்று அரசர்கள் 17 நீங்கள் எல்லாரும் வாசித்து பாருங்கள். அப்போது இதில் வந்து எலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறைவாக்கினர் இருக்கார். இறைவாக்கினர்னா யார், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படித்தானே. அப்போது இவர் இருந்த இடத்துல என்ன பஞ்சம், வறுமை, பட்டினி இப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். அந்த பஞ்சம் பட்டினி எதனால் வந்தது, கடவுளுடைய வார்த்தையை புறக்கணித்து இவங்க தீய விழுமியங்கள் அதாவது தீய செயல்களில் எல்லாம் ஈடுபட்டதுனால வந்த தண்டனை தான் என்னது இந்த பஞ்சம் பட்டினி எல்லாம். அப்போது கடவுள் வந்து இந்த எலியா அவரை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நீ வந்து இங்கே இருக்காத பஞ்சம், ஸோ நீ என்ன பண்ணிரு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு என்ன செய்கிறாரு கடவுள் வந்து அவரை அனுப்பி வைக்கிறார். ஏற்கனவே பஞ்சம், பசி, ஏன்னா எதுவுமே சாப்பிட முடியாது, அப்படியே நான் நடைப்பயணமாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வாரார். வரும்போது இடையில வந்து நம்ம ஓடைகள் அப்படியெல்லாம் பாயும் இல்லை, அதில் வந்து தண்ணியெல்லாம் குடிக்கிறார். குடிச்சிட்டு அவர் வரும்போது அந்த பஞ்சம் அதனால் பஞ்சக்காலம் அதனால் என்னது அந்த ஓடையில் உள்ள தண்ணி என்ன செய்யுது வற்றி போயிடுது. அப்போது கடவுள் என்ன சொல்லிடுறாரு, நீ இப்போ உனக்கு உதவி செய்கிறதுக்காக நான் யாரை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், ஒரு ஆள் அங்கே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து அவரை அனுப்பிவிடுறாரு. அப்போ அவர் வந்து இங்கே அதாவது சாரிபாத் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து என்ன செய்கிறாரு எளியாக வரார். வரும்போது அங்கே ஒரு பெண்மணி, அதாவது கணவனை இழந்த பெண்மணி, ஒரே ஒரு பையன் அவங்களுக்கு இருக்காங்க, சரியா? அப்போ இந்த பெண்மணி விறகு, நம்ம வீட்டில எல்லாம் விறகு அடுப்பு இருக்கு இல்லையா, விறகு பறக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவர் அந்த பெண்மணியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே, அம்மா கொஞ்சம் போல் குடிக்க தண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ரொம்ப நாளாக நடந்து வந்த பயண களைப்பினால என்ன பண்ணுறாங்க, தண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க இவங்க, தண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா தண்ணி குடித்து முடித்ததுக்கப்புறமா என்ன செய்கிறாரு, எனக்கு வந்து ஒரு அப்பம் வந்து சுட்டுதான், ரொம்ப பசியாக இருக்குது, என்னால் பசியை தாங்க முடியல, ரொம்ப நாள் நீண்ட தூர பயணம் மேற்கொண்டதுனால என்னால் வந்து பசியை தாங்கிக் கொள்ள முடியலை எனக்கு. அப்போது உதவி அப்படிங்கிறது இதில் எப்படி நமக்கு பார்க்கப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். உடனே இந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க, எங்கள் பையனுக்கும் எனக்கும் தான் மாவு வந்து போதுமானதளவாக இருக்குது, நான் இதை உங்களுக்கு சுட்டு தந்தேன்னா என்னுடைய பையனுக்கும் எனக்கும் கிடைக்காது, இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. மறுபடியும் அவர் சொல்கிறாரு, இந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உங்கள் பானையில் உள்ள மாவும் சரி கலசத்தில் இருக்கிற எண்ணெயும் சரி என்ன செய்யாது, குறையவே குறையாது, நீங்கள் தைரியமாக எனக்கு சுட்டுத்தாங்க. அதாவது கடவுளுடைய வார்த்தை வந்து இவர் மூலமாக வெளிப்படுது. அப்போ உதவி கேட்குறாரு. அப்போது அந்த அம்மா என்ன சேவை செய்கிறாங்க, உடனடியாக போய் கடவுளுடைய வார்த்தை இவள் மூலமாக வெளிப்பட்டதுனால இது கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, அந்த அவருக்கு வந்து அப்பம் சுட்டு தராங்க. அவர் சொன்னது மாதிரி அதில் வந்து அற்புதம் நடக்குது. அந்த பானையில் உள்ள மாவும் தீரலை, கலசத்தில் உள்ள எண்ணெயும் தீரலை. கொஞ்ச நாள் அப்படியே போகுது. கொஞ்ச நாள் போகும்போது இந்த அம்மா இருக்காங்கல்ல, அம்மாவோட பையன், அதாவது
அதாவது ஒரே ஒரு பையன் தான் உண்டு. அவனுக்கு உடம்பு முடியாமல் ஆயிடுது. உடம்பு முடியாமல் ஆகி என்ன ஆயிடுது, ரொம்ப சிவியஸ் ரொம்ப கவலைக்கிடமாக ஆகி அந்த பையன் என்ன பண்ணுறான், இறந்து போயிடுறான். அப்போ இந்த அம்மாவுக்கு பயம் வந்துச்சு. இவரை வந்து கேட்குறாங்க, நான் உமக்கு வந்து தங்குறது இடகம் தந்திருக்கேன், சாப்பாடு போட்டிருக்கேன், நீங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் என் பையனுக்கு உடம்பு சரியில்லாமா, அப்படி என் பையன் இறந்துட்டான், ஆ தயவு செய்து நீங்கள் என்ன விட்டு போயிருங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த அம்மா. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை. அப்போ இந்த அம்மா உதவி செய்திருக்காங்க இவருக்கு. அப்போ நாமும் கண்டிப்பாக என்ன செய்யணும், உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை என்ன பண்ணுறாரு, ஒரு தூக்கிட்டு அவர் இருந்த ஒரு மொட்டை மாடி, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து மேலே போய் அவர் படுக்கிற அடக்கி எடுத்துகிட்டு போய் கடவுள்கிட்ட நல்லா ஜெபம் பண்ணுற பண்ணி, இந்த அம்மா எனக்கு இவ்வளோ நல்ல உதவி செஞ்சாங்க, இந்த அம்மாவுக்கு ஏன் இந்த மாதிரி நிலைமை வரணும், தயவு செய்து இந்த பிள்ளைக்கு வந்து உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வந்து இவர் மன்றாடுறது மூலமாக என்ன ஆகுது, இந்த பையனுக்கு உயிர் வந்து அவன் உயிர் பிழைச்சிடறான். அப்போது அந்த அவர் என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு வந்து இந்த அம்மா உங்கள் பையன் இப்போது அவன் நல்லாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைக்கிறாங்க. அதாவது ஒரு உதவி நம்ம எப்போவுமே பிறருக்கு செய்யும்போது இன்னொரு விதமாக வந்து என்ன செய்யும், நமக்கு கண்டிப்பாக அமையும். நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறதில்ல, உதவி செய்கிறதே கிடையாது. அம்மா வீட்டில் இருந்துட்டு மக்களை அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, இல்லை கடைக்கு போயிட்டு வா, அம்மாவுக்கு செய்கிறது கிடையாது. அதே போல் அப்பா ஏதாவது கேட்டால் நம்ம பண்ணுறது கிடையாது. அதே போல் ஆசிரியர்கள் பெரியோர் நமக்கு ரொம்ப வயதானவங்க பாட்டிமார் தாத்தாமார் எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த சமுதாயத்தில், ஆனால் நம்ம யாருக்குமே என்ன செய்கிறது கிடையாது, உதவி செய்கிறதே கிடையாது. அந்த மனப்பான்மையை நமக்கு வராது. இதே போல் நம்ம வந்து நிறைய காரியங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதே போல் நம்ம பேருந்தில் பயணிக்கின்ற பொழுது நாம் ஜாலியாக ஒரு சீட்டில் உட்காந்துருப்போம். ஒரு வயதான பாட்டி அல்லது தாத்தா ஏறி வரும்போது அவங்களுக்கு கைத்தாங்கலாம் நம்ம கொடுப்போமா, பிடிச்சி விடுவோமா, விட மாட்டோம். நம்ம இருக்கிற சீட்லேருந்து எழும்பி விடுவோமா, விட மாட்டோம். ஆனால் அதையெல்லாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். ஒரு பெரியவங்களுக்காக இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டி தாத்தா மாருக்கு நகை வெட்டி கொடுப்போமா, கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போமா, சோறு சாப்பிட முடியலன்னா நம்ம ஊட்டி விடுவோமா, இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். பிறருக்கு உதவி செய்கிறதுங்கிறது வந்து கடவுளுக்கு உதவி செய்கிறது. அதே போல் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்த்தோம்னா அன்னை தெரசா எந்த அளவுக்கு வந்து கொல்கத்தாவில் எந்த அளவுக்கு வந்து கடை வீதியில் போய் அவங்க வந்து தொழுநோயாளர்களாக இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம், உடம்பு முடியாதவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்கள வந்து அணைச்சி அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செஞ்சு இன்றைக்கி ஒரு புனிதையாக நமக்கு இருக்காங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு தேவையான நாம் வந்து நமக்கு தேவையான உதவிகள் நாம் பிறர்கிட்டேந்து பெறுறது போல் பிறருக்கு தேவையான உதவிகளை நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக பிறருக்கு செய்யணும். அதாவது கேட்டு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து விட்டுறணும். கேட்காமலே அதை பார்த்த உடனே நமக்கு என்ன செய்யணும், போய் இவங்க உதவியில் இருக்காங்க, உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேவையில் இருப்பவருக்கு வந்து உதவி செய்யணும். அதே போல் நம்ம பழைய புதிய ஏற்பாடுலேயும் இயேசு கிறிஸ்து எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு. நிறைய நல்ல விளிமியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம விவிலியத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே நிறைய காரியங்கள் நமக்கு நல்ல விளிமியங்கள் நல்ல மதிப்பீடுகள் வந்து கிடைக்கும். அதனால் எல்லாருமே இந்த உதவி செய்கிறது அப்படிங்கிறத ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உதவி கண்டிப்பாக பெற்றோருக்காக இருக்கலாம், நண்பர்களுக்காக இருக்கலாம், நம்முடைய சொந்தக்காரங்களுக்காக இருக்கலாம், யாராக இருந்தாலும் வயதானவங்களுக்காக இருக்கலாம், பெரியவங்களுக்காக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணணும், உதவி செஞ்சு நல்ல மதிப்பீடுகளை நம்ம என்ன வந்து வாழ்வாக்கி வாழணும். அதே போல் யாரெல்லாம் இந்த வாரம் அதாவது வருகின்ற வாரம் யாரெல்லாம் என்னென்ன உதவிகள் உங்கள் பெற்றோருக்கு செஞ்சுருக்கீங்க, எந்தெந்த உதவிகள் பெரியவருக்கு செஞ்சுருக்கீங்க, என்னென்ன உதவிகள் நம்ம வந்து நம்மளுடைய உடன்பிறப்புகளுக்கு செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணி அதை வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன செய்யணும், அனுப்பிடணும். நான் இதெல்லாம் செஞ்சேன், இதெல்லாம் செய்ய தவறுனேன், என்னென்ன மதிப்பீடுகள் நல்ல மதிப்பீடுகள் நீங்கள்லாம் என்னென்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், அதை நோட் பண்ணி அதை எழுதி உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிவிங்க. சரியா, அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எப்படியம்மா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க இல்லை? ஆ சரி, மறுபடியும் ஒரு அருள் அடையாளம் வழியாக உங்களோடு பேச கடவுள் ஒரு வாய்ப்பு தந்தமைக்காக கடவுளுக்கு நன்றி.
போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்மா? திருமணம் அந்த ஒரு அருள் அடையாளம் பற்றி பார்த்தோம். அதில் நிறைய பார்த்தேன் இல்லையா? வரலாற்று நோக்கு, அந்த வரலாற்று நோக்கில் வந்து யாவை மரபு, குருத்துவ மரபு, அதில் பபுல் சொல்லக்கூடிய அந்த இது திருமணத்தின் நோக்கங்கள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு தொடர்ச்சியாக போன வாரம் அந்த முடிவு நமக்கு ஒரு சரியில்லாமல் அப்படி போயிட்டுது இல்லையாம்மா? ஒரு சின்ன ஒரு ரீகால் போல் ஒரு இது சொல்லி தந்துட்டு வரேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சபை வரலாற்றில் திருமணம் எவ்வாறு ஃபஸ்ட்டில் இருந்தே நடைபெற்றது, அந்த ஒரு சின்ன கருத்து. நீங்கள் போன வாரம் லாஸ்ட்டில் அதை பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு திருப்பி ஒரு தடவை சின்னதாக அதை சொல்லி தந்துட்டு வரேன். முதல் வந்து நமக்கு வந்து துவக்க கால திருச்சபை. இந்த துவக்க கால திருச்சபைனா நமக்கு தெரியும், இயேசு இறந்த பிறகு திருத்தூதர்கள் வந்து நற்செய்தியை பறைசாற்றுகின்றார்கள். அந்த நேரம் தொடங்கப்பட்ட திருச்சபை தான் என்னதம்மா? தொடக்க கால திருச்சபை. இந்த திருச்சபையில் பார்த்தீங்கன்னா இந்த அருள், இந்த திருமணம்னு சொல்லக்கூடியது ஒரு அருள் அடையாளம், அவ்வளோதான் அவங்க மனசில் இருந்தது. மற்றபடி நமக்கு இப்போ இருக்கிறது போல ஏழாவது அருள் அடையாளம், திருவழிபாட்டுக்குள்ளால தான் அந்த திருமணம் நடக்கும், அப்படியெல்லாம் இல்லை சரியாம்மா. சும்மா ஒரு அருள் அடையாளம். மற்ற சடங்கு சம்பிரதாயப்படி அவங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் நடந்த பிறகு அந்த சபையில் உள்ளவங்க அவங்களுக்காக ஆசி கூறுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டில் நடந்துட்டு இருந்து. அப்புறம் ஒரு நாலாம் நூற்றாண்டுக்கு தொடக்கத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் வந்து உழைக்கக்கூடிய வாசகர்கள், பீட துணையாளர்கள், வாயில் காப்பாளர்கள், இவங்களுக்கெல்லாம் அரசு முறைப்படி அந்த சடங்கு சம்பிரதாய முறைப்படி திருமணம் நடக்கும். நடந்து முடிந்த பிறகு திருச்சபையில் உள்ளவங்க அவங்களுக்காக ஜெபித்து ஆசி வழங்குவாங்க. இது வந்து நான்காம் நூற்றாண்டில் இருந்துச்சு சரியா மேம். அதுக்கு பிறகு வரக்கூடியது வந்து என்னன்னா மத்திய கால திருச்சபை. இந்த மத்திய கால திருச்சபையில் என்ன இருந்ததுன்னா அந்த கிபி 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 11ஆம் நூற்றாண்டில் அரசு அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்த அந்த திருமணமானது எங்கே வருதம்மா? திருவழிபாட்டுக்குள்ளால வருது, திருச்சபைக்கு உள்ளால வருது சரியா. அப்போ அதுவரையிலையும் அரசு நடத்திட்டு இருந்தது, இங்கே இப்போ எதுக்கு வருது? நம்ம திருச்சபைக்கு உள்ளால வந்ததுனால இந்த திருச்சபையின் வழிபாட்டிற்குள் திருமணம் நுழைந்தது சரியா. அப்போ என்னென்னா அவங்க வந்து திருச்சபை வழிபாட்டுக்குள்ளால் இந்த திருமணம் நுழைந்ததுனால திருமணத்தை வந்து ஒரு ஏழாவது அருள் அடையாளமாக நம்ம வந்து அதை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப சிறப்பாக பாடுபட்டாங்க. அதில் வந்து யாருன்னா பீட்டர் லம்பார்னு சொல்லக்கூடியவர் ரொம்ப சிறப்பாக கடினமாக உழைத்தார் திருமணத்தை வந்து ஏழாவது அருள் அடையாளமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பாக அதுக்காக உழைத்தார் சரியா. அதுக்கு பிறகு இந்த மத்திய கால திருச்சபைக்கு பிறகுதான் என்ன தோன்றுதுன்னா திருச்சங்கங்கள் தோன்றுது சரியாமா. இந்த திருச்சங்கங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 15ஆம் நூற்றாண்டில் ஃப்ளாரன்ஸ் திருச்சங்கம்னு ஒன்று கூடிச்சது. இந்த ஃப்ளாரன்ஸ் திருச்சங்கம் கூடுன ஆண்டு வந்து என்னென்னா 1439. இந்த திருச்சங்கத்தில் தான் நம்முடைய திருமணமானது ஏழாவது அருள் அடையாளமாக தீர்மானிக்கப்பட்டது, பிரகடனப்படுத்தப்பட்டது சரியாம்மா. அப்போ இந்த இது ஏழாவது அருள் அடையாளமாக புகுத்திட்டாங்க. இந்த திருச்சங்கம் என்ன சொல்லிச்சதுன்னா ஏழு அருள் அடையாளங்களுமே அருளை பெற்றுள்ளது, இதை தகுதியோடு பெறுபவர்கள் அனைவருக்கும் அருளை வாரி வழங்கும். ஏழு அருள் அடையாளங்கள் என்ன இருக்குது? அருளை தமக்குள்ளே பெற்றிருக்குது, அது தகுதியோடு பெறணும். ஏழு அருள் அடையாளமும் நம்ம பெறுவதற்கு தகுதி, ஒவ்வொரு அருள் அடையாளத்துக்கும் நமக்கு என்னென்ன தகுதி வேணும்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி தந்துருங்க இல்லை. அந்த தகுதியோடு நாம் அந்த அருள் அடையாளங்களை பெற்றோன்னா அந்த அருள் அடையாளங்கள் நமக்கு நிறைய ஏராளமான அருள் வரங்களை நமக்கு தரும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாரன்ஸ் சங்கத்துக்கு அடுத்தது 16ஆம் நூற்றாண்டில் வந்து அடுத்த சங்கம் வருது, திருத்தந்து சங்கம்னு சொல்லிட்டு ஒரு சங்கம். இந்த சங்கம் அந்த கூடின அந்த நேரத்தில் தான் நம்முடைய திருச்சபையில் இருந்து சீர்திருத்தவாதிகள்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பேர் ப்ரோட்டஸ்டாண்டுக்கார பிரிஞ்சு போகிறாங்க. இவங்க வந்து என்னென்னா பயங்கர ஒரு எதிர்ப்பம், ஒரு சவால், இது எல்லாத்தையும் வந்து இந்த சங்கம் வந்து என்னென்னா அதை எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் அதை எதிர்கொண்டுட்டு திருமணத்தை வந்து ஏழாவது அருள் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன செய்தது? உறுதியாக ஏற்றுக்கொண்டது. அடுத்தது இந்த இது ஏழாவது அருள் அடையாளம் அப்படின்னு எடுத்ததுனால அந்த நேரத்தில் வந்து நிறைய திருமணங்கள் ரகசியமாக நடைபெற்றது. நமக்கு இப்போமோ நம்ம திருச்சபைக்கு தெரியாமல் பெற்றோருக்கு தெரியாமல் சில திருமணங்கள் நடக்குது இல்லையாமல், அதே பிறகு நம்ம என்ன செய்வாங்க? திருச்சபையில் முறைப்படுத்துவாங்க. அதே போல் இது ஏழாவது அருள் அடையாளம் சொல்லிட்டு உறுதிப்படுத்தின உடனே ரகசிய திருமணங்கள் நிறைய அந்த நேரம் திருச்சபையினால் என்ன செய்யப்பட்டது? ஒழுங்குபடுத்தப்பட்டது. இது இந்த சங்கத்தில் தான் என்ன கொண்டு வந்தாங்கன்னா
திருமணமானது ஒரு அருள் பணியாளருக்கு முன்னிலையில் ரெண்டு சாட்சிகளுக்கு முன்னிலையில் திருமணம் நடத்த வேண்டும் அப்படின்னு உள்ளது கொண்டு வந்தது இந்த திருத்தந்து சங்கம். சரியாமா? இது பிறகு இதில் இது என்னென்னா, திருமணமானது திருவழிபாட்டுக்குள் ஒரு சிறப்பான கொண்டாட்டமாக இந்த சங்கத்துக்கு பிறகு புகுத்தப்பட்டது. அது பிறகு கடைசி என்னென்னா, இந்த இது என்ன செய்ததுன்னா, திருமணத்தினுடைய நோக்கங்களை வரிசைப்படுத்தினது. திருமணம்னு சொல்லக்கூடியது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய வாழ்க்கை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்தது என்னன்னா, முதல் நோக்கம் வந்து குழந்தை பேறு. திருமணத்தின் முதல் நோக்கம் குழந்தை பேறு. ரெண்டாவது நோக்கம் வந்து தம்பதியர் நலன் நாடுதல். இப்படி திருமணத்தின் நோக்கங்களை இந்த சங்கமானது வரிசைப்படுத்தினது. சரியாமா? அப்போ இந்த சங்கம் முடிஞ்சு, முதல் சங்கம் என்னன்னு பார்த்தோம், ஃப்ளாரன்ஸ் சங்கம். ரெண்டாவது சங்கம் என்னன்னு பார்த்தோம், திருத்தந்து சங்கம். மூணாவது வரக்கூடியது என்னன்னா, நம்முடைய ரெண்டாம் வத்திக்கான் சங்கம். இந்த ரெண்டாம் வத்திக்கான் சங்கம் எப்போ கூடிச்சதுன்னா, 1963 1965 வரை கூடியது. இதில் நம்முடைய இப்போ 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில், அப்போ இப்போ இருக்கக்கூடிய கலாச்சார பண்பாடு மக்களுடைய மனநிலை அந்த அடிப்படையில் தான் இந்த சங்கமானது எல்லாவற்றையும் என்ன செய்தது, முடிவெடுத்தது. அப்போ இந்த திருத்தந்து சங்கத்தில் காணக்கூடிய குறைபாடுகளை இது என்ன செய்ததுன்னா களைந்தது. இது என்னெல்லாம் குறைபாடு களைந்ததுன்னா, திருத்தந்து சங்கம் வந்து உடல் ரீதியான ஒரு அமைப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தது. திருமணத்தில் உடல் ரீதியான ஒரு ஒழுங்குமுறைக்கு அது வந்து முக்கியத்துவம் கொடுத்தது. ஆனால் ரெண்டாம் வத்திக்கான் சங்கம் என்னன்னா, உறவு ரீதியான அன்பின் பிணைப்பிற்கு ரெண்டாம் வத்திக்கான் சங்கம் ஒரு முக்கியமான அடித்தளம் விட்டது. இது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னா, இது வந்து என்னது, நம்ம இது திருத்தந்து சங்கம் வந்து திருமணத்தின் நோக்கங்களை வரிசைப்படுத்தியது. முதல் நோக்கம் குழந்தை பேறு, ரெண்டாவது நோக்கம் இது தம்பதியர் நலன் அப்படின்னு சொல்லிச்சது இல்லையாமா. ஆனால் அந்த ரெண்டாம் வத்திக்கான் சங்கம் என்னென்னா, திருமணமானது ஒரு ஆண் பெண் இடையே அன்பின் உறவால் பிணைக்கப்படுவது, அந்த அன்பின் உச்சக்கட்டம்தான் குழந்தை பேறு. அப்போ இப்படி ஒரு இது வந்து ஒரு இரண்டரை கலந்த ஒரு உரையாடல், உறவு கொள்ளுதல், உறவின் உச்சக்கட்டம், குழந்தை பேறு, எல்லாமே ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது. அப்போ இதில் வந்து நோக்கங்கள் வந்து என்னது, ஒன்றாவது ரெண்டாவது அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது இந்த இது நம்முடைய இந்த இது வத்திக்கான் சங்கம் சொல்லிச்சது. சரி, நம்ம இன்னும் ஒன்று, திருத்தந்து சங்கம் என்ன சொல்லிச்சது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வாழ்க்கை ஒப்பந்தம் திருமணம் அப்படின்னு சொல்லிச்சது. இது வந்து வத்திக்கான் சங்கம் என்ன சொல்லிச்சதுன்னா, இது வாழ்க்கை ஒப்பந்தம் இல்லை, அன்பின் உடன்படிக்கை. திருமணம் என்பது ஒரு அன்பின் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இது வந்து ரெண்டாம் வத்திக்கான் சங்கம் கடைசி மூணாவது ஒரு பாயிண்ட் என்ன சொல்லிச்சதுன்னா, இல்ல திருச்சபையை உருவாக்குவது திருமணம். அப்படின்னா கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு உறவை இந்த நம்ம திருமண தம்பதிகள் வந்து தங்களுடைய அன்பாலும் அருளாலும் வாழ்வாலும் தங்கள் குழந்தை செல்வங்களை பெற்று ஒரு இல்ல திருச்சபையை உருவாக்குவது தான் திருமணத்தினுடைய ஒரு உயர்ந்த கட்ட ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருத்தந்து சங்கத்தினுடைய குறைகளை களைந்து ஒரு புரட்சியை, திருமணத்தில் வந்து ஒரு புரட்சியை உருவாக்கியது ரெண்டாம் வத்திக்கான் சங்கம். சரியாமா? இது அந்த திருச்சபை வரலாறு நமக்கு முடிஞ்சது. அடுத்தது வந்து நம்ம எதுக்கு வரனா, இறையியல் நோக்கு. முதல்ல வரலாற்று நோக்கு படித்தோம், இப்போ வந்து இறையியல் நோக்கில் நம்முடைய திருமணமானது எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறன. இறையியல் நோக்குன்னு சொன்னாலே தூய பவிலினுடைய இறையியல் நோக்கு தான் நமக்கு இருக்குது. சரியாமா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பவில் வந்து எபேசியருக்கு எழுதிய திருமுகம் முதலே சொன்னேன். அப்படின்னா எப்படி ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவியை வந்து அன்பு செய்ய வேண்டும், கிறிஸ்து திருச்சபையை அன்பு செய்தது போல கணவன் மனைவியை அன்பு செய்ய வேண்டும், மனைவி எல்லா விதத்திலும் கணவனுக்கு பணிந்திருக்க வேண்டும், அது வந்து அந்த இது. பிறகு வந்து இவர் என்ன செய்யறனோ கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலேருந்து அறிவுரை சொல்லியாரு, பெற்றோர் எப்படி இருக்கணும், குழந்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த குடும்பம் எப்படி ஒரு கட்டுக்கோப்பான குடும்பமாக இருப்பதற்கு என்னென்ன அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும்னு தூய பவுல் சொல்லியிருக்காரு. இதுதான் என்னது, அவருடைய இறையியல் நோக்கில் வருது. இந்த இறையியல் நோக்கை அவர் வந்து மூன்றாக பிரிச்சிருக்காரு. முதல் உள்ளது என்னன்னா, ஆதாம் ஏவாள் முன் அடையாளம். ஆதாம் ஏவாளுடைய உறவு ஒரு முன் அடையாளம். இது சுருக்கமாக நம்ம பார்த்தோம்னா, எல்லா மனுஷனுமே நம்முடைய உடம்பை என்ன செய்வான், அன்பு செய்வாங்க. அப்படிதான் நம்ம நல்லது ஏதாவது மேக்கப் பண்ணியது, நல்லா சாப்பிட்டு நம்ம ரொம்ப அழகாக இருக்கிறது, ஹேர் ஸ்டைல் பண்ணியது, யாருமே நம்முடைய உடம்பை என்ன செய்ய மாட்டோம், வெறுக்க மாட்டோம். ஒரு சின்ன நோயினாலும் உடனே அதுக்கேற்ற டாக்டர்ஸை பார்த்து மருந்து வாங்குறது, இப்படி நம்ம நம்முடைய உடம்பை என்ன செய்கிறோம், அன்பு செய்கிறோம். இந்த உறவானது திருமணம் வரை தான். திருமணத்துக்கு பிறகு இந்த உறவு வந்து அப்படியே மாறுது.
என்னன்னா, பிறகு யாருக்கு நலனில் யார் அக்கறை கொள்ளனா? கணவன் மனைவியின் உடல் நலனில் அக்கறை கொள்ளணும், மனைவி கணவனின் உடல் நலனில் அக்கறை கொள்ளணும். அப்படி இந்த உறவு திருமணத்துக்கு பிறகு என்ன செய்கிறது? மாறுகிறது, சரியா மேம்? திருமணத்துக்கு முன்னால் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு இருந்த ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்தில் எப்படி மாறியாங்க? கணவன் மனைவியாக மாற்றப்பட்டு அந்த கணவன் மனைவி உறவு வந்து தாம்பத்திய உறவாக திருமணத்தின் மூலம் என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. சரி, இதிலிருந்து தான் இருந்தது. கணவன் தன் தாய் தந்தையை விட்டு யாரோடு ஒன்றித்திருப்பான்? மனைவியோடு ஒன்றித்திருப்பான். அப்போ வந்து அவன் வந்து அந்த மனைவியை வந்து தன்னுடைய சொந்த உடலாக கருதி கணவன் மனைவியை என்ன செய்ய வேண்டும்? அன்பு செய்ய வேண்டும். இனி அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆதாம் உடைய அன்புமிகு பாடல்கள் வரும். இவளே என்னுடைய எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் அந்த இது பாடல் பாடும்போது அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவள் வந்து அவனுடைய எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாக இருக்கும்போது கணவனுடைய உடல், அவன் எவ்வளவு தன்னுடைய உடலை அன்பு செய்கிறானோ, தன்னுடைய நலனை வந்து இது பாதுகாப்பதில் வந்து ஒரு பெரிய பொறுப்படுத்திக் கொள்கிறானோ, அதே அன்பு அவன் யாரிடம் காட்ட வேண்டும்? மனைவியிடம் காட்ட வேண்டும். மனைவியின் உடல் நலனில் அன்பு செலுத்தணும். மனைவியினுடைய தேவைகள் எல்லாவற்றிலேயும் கணவன் அவளுக்கு முதல் இடமாக இருந்து காப்பாற்ற வேண்டும். இதுதான் வந்து என்னென்னா ஆதாம் ஏவாள் அந்த லட்சிய உறவு. இது எதுக்கு முன் அடையாளமாக இருக்குதுன்னா, கடைசியில் திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு அன்பின் உறவுக்கு முன் அடையாளமாக இந்த ஆதாம் ஏவாளுடைய லட்சிய உறவு இருப்பதாக தூய பவுலடியார் தன்னுடைய இறையியல் நோக்கில் கூறுகிறார், சரியா மேம்? இனி அடுத்தது ரெண்டாவது அவர் என்ன சொல்லியாருன்னா, கிறிஸ்து திருச்சபையின் உறவு முழு முதல் அடையாளம். கிறிஸ்து திருச்சபையின் உறவு முழு முதல் அடையாளம். இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய மீட்பு செயலின் மையமாக, கருவாக, உச்சக்கட்டமாக இருக்கக்கூடிய நிகழ்வு எதெல்லாமா? அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு. இது என்னென்னா, பாவத்தினால வாழ்விழந்த மனிதனை மீண்டும் வாழ்விக்கவும், பாவ மாசுபடிந்திருந்த மனிதனை மீண்டும் புனிதமாக்கவும் கடவுள் என்ன செய்கிறாரு? தன்னையே கையளிக்கிறார். மனிதனுக்காக தன்னையே கையளிக்கிறார். இறைவனின் அந்த படிப்பினைகளை ஏற்று வாழ்ந்த ஒரு மக்கள் கூட்டம்தான் என்னது? திருச்சபை. கடவுள் அந்த திருச்சபையை எப்படி எடுக்கிறாரு? தன்னுடைய உடலாக கருதுகிறார். அதே ஒரு மறை உடலாக கருதுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த திருச்சபை வந்து அவருடைய கிறிஸ்துவின் உடலின் உடலுமும் எலும்பின் எலும்புமாக இருக்கிறது. அப்போ அவர் எந்த அளவுக்கு திருச்சபை அன்பு செய்தார்னா, அந்த திருச்சபைக்காக தன்னுடைய உயிரையே கையளிக்கும் அளவுக்கு கடவுள் வந்து திருச்சபையோடு என்ன செய்கிறாரு? அன்பு செய்கிறார். அப்போ திருச்சபையும் இயேசுவையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது, பிரித்து பார்க்கவும் முடியாது, பிரித்து பேசவும் முடியாது நம்மளால். அவ்வளவு இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையேயான ஒரு அன்பின் உறவு காணப்படுகிறது. நம்ம இது ரொம்ப ஆழமாக நம்ம சிந்தித்து பார்த்தோன்னு சொன்னால், அவர் இதே உறவை தான் யாரிடம் எதிர்பார்க்கிறார்? கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பார்க்கிறார். இதை அவர் மூணாவது பாயிண்டாட்டு தூய பவுல் அடிகளார் கொண்டு வராரு. கிறிஸ்தவ திருமணம் முதல்ல என்ன சொன்னார்? ஆதாம் ஏவாள் ஒன்றிப்பு. அடுத்தது எதுக்கு கொண்டு வராரு? கிறிஸ்து திருச்சபைக்குள்ள ஒரு உடன்பாடு. மூணாவது எது கொண்டு வரனா, இந்த திருமணம் என்பது ஒரு அருள் அடையாளம். அப்படி மூணாவது பாயிண்ட்டுக்கு கொண்டு வராரு. அப்போ கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள அந்த ஒரு நெருங்கிய உறவை சுவைத்த மக்கள் தன்னுடைய திருமண வாழ்வில் என்ன செய்வாங்க? அந்த அன்பையும் அருளையும் அரவணைப்பையும் சுவைத்து ஒரு உன்னத நிலைக்கு அவர்கள் மாற வேண்டும். அப்படி ஒரு உன்னத நிலைக்கு மாற, திருமணம்னு சொல்லக்கூடியது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு உன்னதமான நிலையை அடைகிறது. கிறிஸ்து எவ்வாறு திருச்சபையை அன்பு செய்தாரோ, அந்த திருச்சபையோடு ஒன்றித்து இருந்தாரோ, அதே அன்பும் ஒன்றிப்பும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படும் போது அவர்கள் வந்து இயற்கைக்கு உட்பட்ட அந்த திருமண வாழ்விலிருந்து விடுபட்டு ஒரு உன்னதமான, ஒரு புனிதமான நிலைக்கு அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? உயர்த்தப்படுகிறார்கள். இப்போ இவ்வளவு மேன்மையும் சிறப்பும் உயர்வும் கொண்டிருக்கிறதுனால தான் கிறிஸ்தவ திருமணமானது ஒரு அருள் அடையாளமாக நம்ம வந்து அதை வந்து கொண்டாடுகிறோம், சரியாம? இனி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்தினுடைய பண்புகளும் நோக்கமும். பண்புன்னு சொல்லும்போது ஒரு மூணு பண்பை வந்து தூய பவுலடியார் சொல்லியிருக்காரு.
முதல் பண்பு என்னென்னா பிரமாணிக்கம். பிரமாணிக்கம் நான் அந்த வரலாற்று நோக்கிலே உங்களுக்கு போன வாரம் அழகாக சொல்லி தந்தேன். பிரமாணிக்கம் சொல்லக்கூடியது, கிறிஸ்து மாசுபடுந்த இந்த மனு குலத்தை மீட்பதற்காக தன்னையே என்ன செய்தார், கையளித்தார். மாசுபடிந்த பாவ வாழ்க்கையில் இருந்த மாசுபடிந்த அந்த மக்களை வந்து மீட்பதற்காக தன்னையே கையளித்தார். அவர் திருச்சபையை யாராக நினைக்கிறாரு, ஒரு மனவாளனாக தான் நினைக்கிறார் இல்லையா. ஒரு கணவன் மனைவி உறவு போல தான் இயேசுவும் திருச்சபையும் அந்த உறவு வந்து காணப்படுகிறது. அப்போ இதே உறவு யாருக்கு யாருக்கு இருக்கணும், கணவனுக்கும் மனைவியும். எந்த நிறை குறைகள் இருந்தாலும் கணவனும் மனைவியும் திருமணத்திற்கு பிறகு அவர்களை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா கிறிஸ்து திருச்சபை பாவ சூழலில் இருந்த அந்த திருச்சபையை ஏற்றுக்கொண்டார். அதே போல கணவன் மனைவிக்கிடையே எந்த நிறை குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு இந்த மாடத்தட்டு வழியில் இருக்குது. அவர் வந்து திருமணத்துக்கு பிறகு வந்து அந்த அம்மாவுக்கு என்னென்னா மனநோய் சரி மன நிலை சரியில்லாமல் அவங்க இது ஆகிட்டாங்க. இவர் வந்து ரொம்ப ஒரு வேலை பார்க்கக்கூடியவர். ஆனால் இன்றைக்கும் அவர் வந்து மனைவியை குளிப்பாட்டி மனைவிக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அந்த மனைவிக்கு அந்த இது தலையை வாரி விட்டு அப்படி ஒரு குழந்தைய பார்க்கறது போல் பார்த்துருக்கு. இது வேறு எங்கே நடக்கலை, மாடத்தொட்டு வலையில் இது நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. என்னென்னா அவர் வந்து திருமணத்துக்கு பிறகு எவ்வளவுக்கு மனநோய் அந்த இது வந்துட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யலை, தட்டி கழிக்கலை. அந்த மனைவியையும் தன்னுடைய ஒரு குழந்தையாக ஏற்றுக்கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதே போல் சில நேரங்கள் என்னது, திருமணத்துக்கு பிறகு ஆக்சிடெண்ட்டில் தன்னுடைய கணவனுக்கு கை அல்லது கால் அல்லது வேறு ஏதாவது உறுப்புகள் வந்து இது பண்ணி அப்படி ஆகிட்டுது. ஆனால் மனைவியோடனே என்னென்னா ஓ இப்படி ஆகிட்டுதே நான் ஏற்றுக்கிட மாட்டேன் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து திருமணத்தின் போது என்ன கொடுக்கும், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு கடைசி வரையிலும் பிரமாணிக்கமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உடன்படிக்கையை ஒரு வாக்குறுதியை நம்ம கொடுக்குறோம். அதே நம்ம கண்டிப்பாக இது நிறைவேற்றணும். இது திருமணத்தினுடைய ஒரு பண்பு. எந்த நிறை குறைகள், அழகு இல்லைனாலும் சரி, அறிவு இல்லைனாலும் சரி, வேலை இல்லைனாலும் சரி, எந்த குறை இருந்தாலும் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் எந்த மாறி மாறி ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யணும். அன்பு தான் இந்த இதில் பிரமாணிக்கத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது. அன்பு அன்பு இல்லைன்னா அவரே சொல்லியிருக்காரு, ஒலிக்கும் வெண்கலத்துக்கு நம்ம ஆகிரும் சொல்லிட்டு. உண்மையான ஒரு அன்பு இருந்தேன்னா கணவன் மனைவி எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டான், மனைவி தன்னுடைய கணவனை எந்த இடத்துலையும் என்ன செய்ய மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அன்பு இல்லாத ஒரு நிலை நம்முடைய குடும்பங்களில் வரும்போது தான் இன்று நம்முடைய குடும்பங்களுடைய அந்த ஒரு சிநேகம், ஒரு கணவன் மனைவியுடைய பாசம் எல்லாமே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி. கண்டிப்பாக இது வந்து 10 கட்டளைகள்லே இருக்குது. என்னென்னா நீ வந்து பிறர் தாரத்தை விரும்பாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால் திருமணம் என்ற ஒரு நிகழ்வு நடந்த பிறகு அருள் அடையாளம் நம்ம பெற்ற பிறகு ஒருவனுக்கு ஒருத்தி தான். அதிலேருந்து அந்த கோட்பாட்டிலேருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, மாறவே கூடாது. சில நம்ம பார்த்துருக்கோம், வேலை செய்ய இடத்துல ஒரு ஆள் இருக்கோம், வீட்டில் ஒரு ஆள் இருக்கோம், நிறைய நிகழ்வுகள் இருக்குது. நம்ம இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த குழந்தைகளெல்லாம் வந்து இந்த ஆர்ஃபனேஜில் கொண்டு விடுவாங்க, கொண்டு விட அந்த பிள்ளைங்களை கதையை கேட்கும்போதே அப்படி நமக்கு ஒரு சங்கடம் வருது. தாய் வந்து இந்த இது தகப்பனையும் விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு இந்த பிள்ளைகளாக ஒரு இடத்துல போன ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால் நடந்த மேக்கே மண்டபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அந்த ஒரு இதில் வயலில் தென்னந்தோப்புக்குள்ளால கொண்டு 2 பிள்ளைகளையும் விட்டுட்டு அம்மா போயிட்டா, இன்னொரு அளவு கூட அவள் வந்து கணவன் வேற ஒருத்தியை கூட போயிட்டான். இந்த 2 பிள்ளைகளும் அநாதைகள். இந்த அநாதை பிள்ளைகளை பிறகு வந்து ஒரு ஆசிரமத்தில் வந்து தத்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை. இதெல்லாம் பார்க்கும்போது அது நமக்கு ஒரு மிக ஒரு சங்கடமான ஒரு நிகழ்வாட்டு இருக்குது. எனவே ஒருவனுக்கு ஒருத்தி இந்த தாரக மந்திரத்தை நம்முடைய கிறிஸ்தவ திருச்சபை வந்து கடவுள் இது மனிதன் இந்த இது கடவுள் சொல்லியிருக்காரு. இந்த இது ஆணுக்கு பெண் அந்த ஒரு இதை வந்து கடவுள் அந்த திருச்சபை சட்டத்தில் முதல்ல தொடக்கத்தில் படைப்பின் தொடக்கத்திலேயே இதை வந்து கொண்டு வந்திருக்காரு. அதனால நம்ம இது வந்து என்ன செய்யக்கூடாது, இந்த இதுலேருந்து மாறக்கூடாது. இதை தாண்டி போகும்போது தான் நம்ம வித்தியாசமான பல வகையான நோய்களை நம்முடைய உடம்பில் ஏற்றுக்கொண்டு சமுதாயமும் குடும்பமும் சீரழிவதற்கான ஒரு நிலையில் நம்ம வந்து இருக்கிறோம் சரியாமா. அதனால கடவுள் சொல்லியிருக்காரு, இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல். அப்போ சாகது வரையிலேயே அவைய என்னதான், ஒரே உடல் தான். கணவன் மனைவி ஒரே உடல், அதனால் ஒருவனுக்கு ஒருத்தி, அதுலேருந்து நம்ம மாறக்கூடாது. இது முதல் பண்பு. ரெண்டாவது பண்பு வந்து பார்த்தீங்கன்னா முறிவுபடாது. திருமணம் என்ற ஒரு அருள் அடையாளம் முறிவுபடாது, பிளவுபடாத உடைபடாத ஒரு கட்டு தான் நம்முடைய திருமணம். இது வந்து மனிதருடைய விருப்பு வெறுப்பு இந்த கலாச்சார பண்பாடு எதையுமே இந்த திருமணத்துக்குள்ளாலே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா நிறைய வீடுகளில் அந்த பிரச்சனை வருதுன்னா தாய் தந்தையர்னால அம்மா அப்பா பொண்ணுக்கு அம்மா அப்பா சொல்லுவாங்க, ஆ நீ வந்துரு
நீ வந்துரு, நம்ம பார்த்துக்கிடலாம், ஏனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை. அதே போல் கணவனின் தாய் சொல்லுவாள், வேற கட்டலாம்ல, இவ்வளோ விட்டுரு, இவ்வளோ விட்டுரு. இப்படி ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளுக்கு, திருமணங்கள் பிளவுபடுவதற்கு, உடைபடுவதற்கு காரணம் பெற்றோர்கள் தான். தன்னுடைய ரத்தம் சிந்தி சம்பாதிச்சது எல்லாத்தையும் உரு கூட்டி கூட்டி வச்சுட்டு பிள்ளைக்கு கொடுப்பாங்க, ஆனால் அந்த பிள்ளையை வந்து என்ன செய்ய விட மாட்டாங்க, வாழ விட மாட்டாங்க. அதனால் பெற்றோர் இதை வந்து சிந்திக்க வேண்டும். யாருடைய விருப்பு வரப்புகளும் திருமணம் என்ற அருள் அடையாளத்திற்குள் வரக்கூடாது. இது வந்து கடவுள் அழகாக சொல்லியிருக்காரு, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். அதனால் கடவுள் இணைத்த ஒரு அருள் அடையாளமான திருமண நிகழ்வை யாருடைய விருப்பு வரப்போ, இது என்னது கலாச்சார பண்பாடுகளை எதையுமே உள்ளால் கொண்டு புகுத்தி திருமணத்தை முறிப்பதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. அது வந்து அப்படி செய்யக்கூடியது கடவுளுக்கு முன்னால் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் பேசி தீர்த்து ரெண்டு பேர் உரையாட வைத்து அந்த உரையாடலின் மூலம் அவர்கள் உறவை வளர்க்க வைப்பது தான் நம்முடைய பெற்றோர்களின் கடமை, மற்ற சமுதாயத்தில் உள்ள அனைவருடைய கடமை. திருமணத்தை கடைசி வரையிலும் என்ன செய்யக்கூடாது, முறிக்க கூடாது. மூணாவது பாயிண்ட் என்னென்னா சமத்துவம். இந்த சமத்துவம்னு சொல்லக்கூடியது என்னென்னா, கடவுள் படைக்கும் போதே ஆண் பெண் அந்த இரண்டு பால் வேறுபாடு மட்டும்தான் படைத்தாரே தவிர வேறு எந்த விதத்திலேயும் ஒரு வித்தியாசமான படைப்பு கடவுள் படைக்கலை. என்னது மதிப்பில், இது மரியாதையில், சரி எதுலேயுமே அவர் வந்து வித்தியாசம் காட்டல. ஆண் பெண் வேறுபாடு மட்டும்தானே தவிர வேறு எதுலேயுமே அவர் என்ன செய்யலை, வேறுபாட்டை கொண்டு வரவில்லை. ஒரு சமத்துவத்தை தான் கொண்டு வந்திருந்தார். இந்த ஆணுக்கு இந்த பெண் ஏற்ற துணையாக இருக்கிறாள், இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் ஏற்ற துணையாக இருக்கிறாள், ரெண்டு பேரும் ஏற்ற துணையாக இருந்து கடவுளுடைய படைப்பு செயலை இந்த உலகத்தில் வந்து பெருக்குவார்கள் அப்படின்னு உள்ள ஒரே எண்ணத்தோடு தான் படைச்சிருக்காரு. ஆனால் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் இந்த சமத்துவம்னு சொல்லக்கூடாது ஊசல் ஆடிக்கொண்டே இருக்கிறது. நான் படிச்சிருக்கேன், நான் அழகாக இருக்கேன், நான் நிறைய சம்பாதிக்கேன், இப்படிப்பட்ட ஏற்ற தாழ்வுகள், நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு உள்ள யார் பெரியவன் அப்படி ஒரு எல்லாருக்கும் ஒரு ஈகோ இருக்குது. அந்த இதனால தான் இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் வந்து நிறைய இந்த இது சமத்துவத்திற்கு எதிரான ஒரு கோட்பாடு இருக்கிறதுனால நிறைய திருமணங்கள் இணைந்து முறிவுபடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கடவுள் படைப்பில் ஆண் பெண் என்ற பால் வேறுபாடை தவிர வேறு எந்த வேறுபாடும் இல்லை. அந்தஸ்தில், மதிப்பில், மாண்பில், மரியாதையில் எல்லாத்துலேயுமே ஆணும் பெண்ணும் சமம். ஆண் பெண்ணை மதிக்கணும், பெண்ணு ஆணை மதிக்கணும், எந்த இதில் விட்டு கொடுத்து மதித்து அப்படி போகணும், அதுதான் வந்து என்னது சமத்துவம். இந்த மூணு வந்து என்ன சொல்லியிருக்காரு அவர், இந்த இது பண்புகளை சொல்லியிருக்காரு. நோக்கத்தை வந்து நம்ம பார்த்தோன்னா, நம்ம அந்த இது வரலாற்று இதிலே பார்த்துட்டோம், குருத்துவ மரபிலே நம்ம பார்த்தோம், திருமணம்னு சொல்லக்கூடியது உரையாடல், ஆண் பெண் இதில் வந்து தம்பதியர் நலன்னு வரும்போது அன்பு செய்வது, தங்களுடைய பிறர் நலன் அவர்களுடைய நலன் காப்பது, ஒருவர் ஒருவருக்காக தங்களையே கையளிப்பது, அரவணைப்பது, இதுதான் சொல்லியிருக்கு. அப்போ என்னென்னா, தம்பதியர் வந்து உரையாட வேண்டும். கடவுள் உரையாடும் கடவுள், நம்ம அப்பவுமே பார்த்தோம், அவர் பல வழிகளில் மக்களோடு உரையாடி தன்னுடைய உறவை இந்த இந்த திருச்சபையில் வளர்த்து கொண்டார். அதே போல் கணவன் மனைவி என்ற ஒரு ஒரு அருள் அடையாளத்தின் மூலம் இணைக்கப்படுறவங்க உரையாடணும், தங்களுடைய மனம் திறந்த உரையாடல் இருக்கணும். உரையாடும் போது ஏதாவது நமக்கு உள்ள வாக்கு தர்க்கங்கள் அப்படி வந்தாலும் அதை வந்து விட்டு கொடுக்கணும். மாறி மாறி, இப்போ கணவன் கொஞ்சம் வித்தியாசம் ஒரே மாதிரி போயிட்டோன்னா மனைவி விட்டு கொடுக்கணும், மனைவி கொஞ்சம் வித்தியாசமாக பேசிட்டு கணவன் விட்டு கொடுக்கணும். அந்த விட்டு கொடுத்தல் என்ற ஒரு பண்பு நம்முடைய குடும்பங்களில் இருக்கணும். இது என்ன, அந்த நோக்கத்தை பார்த்தீங்கன்னா, உரையாடி உறவை வளர்த்து அந்த உறவின் உச்சக்கட்டமான உடல் ஒன்றிப்பிலிருந்து குழந்தை செல்வங்களை பெற்றெடுக்கணும். அப்போ முதல்ல வந்து தம்பதியர், கணவன் மனைவி என்ற ஒரு தன்னலம், இந்த தன்னலம் வந்து பிறகு வந்து பெற்றோர் பிள்ளைகள் என்ற பிறர் நலத்தோடு உயர்ந்து அந்த பெற்றோர் பிள்ளைகள்னு சொல்லக்கூடியது சமுதாயத்தோடு போகும்போது சமூக நலனாக வளர்ந்து, அடுத்தது நம்ம திருச்சபைக்கு அவங்க வரும்போது திருச்சபையினுடைய ஒரு உச்சக்கட்ட நலனாக இது வந்து மாறுகிறது. தன்னலத்திலிருந்து பிறர் நலம் போய் சமூக நலன் வந்து திருச்சபை நலனாக இது வருகிறது. இதுதான் வந்து என்னதுன்னா திருமணத்தினுடைய நோக்கம். அதான் இது என்ன இது சொல்லியிருக்கா வேணா, திருமணம்னு சொல்லக்கூடியது ஒரு மகிழ்ச்சியின் விழா, ஒரு சமூக விழா, இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் மட்டுமல்ல, இது ஒரு அருள் அடையாளம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு, இறை நம்பிக்கை, விசுவாசம், கீழ்ப்படிதல், உதவி செய்தல், பொறுப்புணர்ச்சி, மதிப்பளித்தல், புரிந்து கொள்ளுதல், இந்த எட்டும் ஒரு குடும்பத்தில் இருந்ததுன்னா இந்த எட்டு பண்புகளும் நாசரேத்து குடும்பத்தில் இருந்தது. அதனால தான் அந்த குடும்பம் இன்றளவும் 2000 ஆண்டுகள் தாண்டின பிறகு அந்த குடும்பம் அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. இதே இது நம்முடைய அத்தனை குடும்பங்களிலும் வர வேண்டும். அன்பு செய்யணும், இறை நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், கீழ்ப்படியணும், பிறருக்கு உதவி செய்யணும்,
பொறுப்புணர்ச்சி உள்ளவளாக இருக்கணா, மதிப்பளிக்கணா, எல்லோரையும் புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த பண்புகள் நம்முடைய குடும்பங்களிலே இருக்கணும். இப்போ நம்ம ஏன் திருமணத்தை அருள் அடையாளம்னு சொல்லுன்னா, மணமக்கள் வந்து இறைவனை சந்திக்கிறார்கள், இறைவன் அவர்களை குடும்பமாக ஆசீர்வதித்து இணைக்கிறார், மன வாழ்வுக்கு தேவையான அத்தனை அருள் வரங்களையும் அவர்களுக்கு வாரி வழங்குகிறார். அதனால தான் இந்த திருமணம் வந்து ஒரு அருள் அடையாளமாக இருக்கிறது. எனது திருமணத்தின் மூலம் கடவுள் என்ன செய்கிறாருன்னா, படைப்பு நிகழ்வை ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கிறார். அவர் படைச்சார் ஆணும்னா அதே இதில் பங்கு கொடுக்கார். யாருக்கு? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பங்கு கொடுத்து பிள்ளைகளை பெற்று பேணி வளர்த்து அவர்களை இறை அன்பில் வளர்க்க வல்லமையும் கடமையும் பொறுப்பையும் இந்த திருமண தம்பதிகளுக்கு கடவுள் என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. சரியா? அதான் நம்முடைய பிரான்சிஸ், திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் ஆண்டவரில் திருமணம் புரியும் போது அவர்கள் தங்களுக்காக மட்டுமோ தங்கள் குடும்பங்களுக்காக மட்டுமோ வாழாமல் மக்கள் அனைவருக்காகவும் வாழும்போது திரு அவையின் மறைபோதக வாழ்வில் அவர்கள் பங்கு கொள்கிறார்கள். இன்னும் ஒரு திருமணத்தின் மூலம் அவங்க தங்கள் குடும்பத்துக்கோ தங்களுக்காகவோ வாழாமல் மக்கள் அனைவருடைய நலனுக்காக அவர்கள் வாழும்போது அவர்கள் என்ன செய்கிறாங்க? திரு அவையில் வந்து மறைபோதக வாழ்வில் அவர்கள் பங்கெடுக்கிறார்கள்னு சொல்லிட்டு நம்முடைய இப்போ உள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரியாமா? அதில் திருமணம் சொல்லக்கூடியது இல்லற வாழ்வுக்கான பொறுப்பை வழங்கும் ஒரு அருள் சாதனம். சரியா? அதனால் ஆணையும் பெண்ணையும் கணவன் மனைவியாக இணைத்து அவர்கள் ஒருவரை ஒருவர் கடைசி வரையிலும் அன்பு செய்து குழந்தைகளை பெற்று கிறிஸ்தவ நிறையில் வளர்க்கவும் ஒரு இல்ல திருச்சபையை உருவாக்கவும் இறை அருளை அளிக்கிற ஒரு அருள் சாதனமே திருமணம். எனவே மனுஷன் வந்து புல்லை போல பெற்றவன், காலையில் மலர்ந்து மாலையில் வாடி போகக்கூடிய புல்லுக்கு ஒப்பானவன் மனிதன். கடவுள் தந்திருக்கக்கூடிய அந்த ஒரு அருமையான வாழ்க்கையை நம்ம பயன்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்பு செய்து எல்லா காரியங்களையும் உரையாடி உறவாடி ஒரு அன்பின் குடும்பமாக திருமண வாழ்வை வந்து ஒரு புனிதம் உள்ளதாக ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாக நம்ம வந்து மாற்றணும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ வாங்கி கொண்ட அந்த கருத்துக்களை நீங்கள் இந்த திருமண வாழ்வுக்குள்ளால் நுழையும் போது கண்டிப்பாக இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு புனிதமான ஒரு திரு குடும்பத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்பங்களில் வந்து உருவாக்க வேண்டும். சரியாம்மா? சரி, இன்னும் உங்களுக்கு கேள்வி என்னென்னா, கத்தோலிக்க திருமண வாழ்வை வெற்றிகரம் உள்ளதாக்கி கொள்ள தேவையானவை பற்றி எழுதணும். கத்தோலிக்க திருமண வாழ்வை வெற்றிகரம் உள்ளதாக்கி கொள்ள தேவையானவை யாவை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி உங்கள் குரூப்பில் அனுப்பணும். சரியாமா? நன்றி. நல்லா இருக்கிறீங்களா? நான் மீண்டும் நிகழ்நிலை வகுப்பின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இப்போ என்ன பார்த்துருக்குறோம்? விவிலியத்தினுடைய வரலாறை பற்றி பார்த்துருக்குறோம். அதில் ஏதோ நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து சிறிய ஆட்சியும் யூதருடைய புரட்சியும் பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதிலே நாம் மக்கபேர் புரட்சியை பற்றி நான் பார்த்து கொண்டு, அதில் மக்கபேர் புரட்சியிலே மிக முக்கியமாக மத்தத்தியாவுடைய மூன்று பிள்ளைகள் யூதா, யோனத்தான், சிமியோனுடைய அந்த ஒரு புரட்சியையும் அவருடைய வாழ்க்கை அணுகுமுறையும் பற்றி நாம் பார்த்தோம். நாம் இன்று பார்க்க போகிறது அரிஸ்தோபுலு. இவர் கிமு 104 முதல் 103, அதாவது ஒரு ஆண்டு மட்டும். யோவான் இர்காவினுடைய மூத்த மகன் அரிஸ்தோபுலு தலைமைக்குருவாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். இவருடைய காலம் வரை பாலஸ்தீனாவிலே கலிலேய பகுதியிலே யாரெல்லாம் யூதரில்லாதவர்களாக இருந்தார்களோ அவர்களை யூதர்களாக மாற வேண்டும் என்று இவர் கட்டாயப்படுத்துகின்றார். அவர்களை கண்டிப்பாக நீங்கள் யூதராக மாற வேண்டும் என்று. அதை நாம் இப்போ என்ன பார்த்தோம் இல்லையா? அதாவது கிரேக்கர்கள் இங்கே ஆட்சிக்கு வந்தார்கள், எனவே கிரேக்க கலாச்சாரத்தை திணித்தார்கள். இன்று நாம் என்ன செய்கிறோம்? இன்று ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அந்த கட்சியினுடைய கொள்கைகளை மக்கள் மீது நாம் திணிப்பதை பார்க்கிறோம். இதே போலத்தான் அன்றும் அங்கே திணிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆட்சி எனது நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ஓராண்டு கால ஆட்சிக்கு பின்பு இவர் நோயுற்று அவர் அங்கே இறப்பதை நாம் பார்க்கிறோம். இவருக்கு பின்பாக அலெக்சாண்டர் ஜானேயு என்பவர் அவர் ஆட்சிக்கு வருகிறார். இவருடைய ஆட்சி கிமு 103 முதல் 70 கிமு 76 வரை இருக்கிறது. இவர் 27 ஆண்டுகள் அங்கே ஆட்சி செய்கின்றார். இவருடைய ஆட்சியில் பலவிதமான மாற்றங்கள் நிகழ்வதை பார்க்கிறோம். அதாவது அஸ்மேனியர்களுடைய வம்சத்தில் இவர் மட்டுமே அரசர் என்ற பட்டத்தை அவர் தனக்குரியதாக பிரகடனப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இவர்தான் இந்த அஸ்மேனியர்களுடைய வம்சத்திலே வருகின்றவர்கள், அந்த அரசுக்குரிய பட்டத்தை பெறுகின்றவர்கள் என்று அவர் பிரகடனப்படுத்துகின்றார்கள். பொதுவாக ஆட்சி என்றால் தாவீது குலத்தினுடைய வழிவந்தவர்கள் மட்டுமே அரசர்களாக மாற முடியும் என்ற ஒரு சிந்தனை இருந்தது. ஆனால் இவர்
எனவே தான் இவர் இஸ்ரேல் குலத்திலே வந்தவராதலால் பரிசேயர்கள் இவரை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கே தயங்கியதை பார்க்க இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிமு 80 முதல் 83 வரை மேற்கொண்ட போர்கள் வெற்றி போர்களிலே பல வெற்றிகளை பெறுகின்றார். எனவே இவர் தன்னுடைய நாட்டை தன்னுடைய எல்கையை அவர் விரிவுபடுத்துவதை பார்க்கிறோம். குறிப்பாக செலுக்கியாவினுடைய மேரோம் ஏரி வரை அங்கே என்ன செய்கின்றார், அலெக்சாந்தர் ஜானை போரிட்டு வெற்றி பெறுகின்றார். ஆனால் இவர் என்ன செய்யுடைய விரிவாக்கம் நிலைத்து நிற்கவில்லை. ஏனென்றால் இவர் யோர்தானுக்கு அருகில் இருந்த அந்த நாடுகளை இவர் கைப்பற்றினார். அங்கே அங்குள்ள மக்களை யூதர்களாக மாற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். இவர் வலுக்கட்டாயப்படுத்தியதனால் இவருடைய ஆட்சி நிலைத்து நிற்கவில்லை. அதே போல் இவருடைய ஆட்சிக்கு யாரெல்லாம் மறுப்பு தெரிவித்தார்களோ அந்த மக்களை, அந்த நகர மக்களை தரைமட்டமாக மாற்றினார். அந்த நகரை தரைமட்டமாக அழித்த நிகழ்வு பார்க்கிறோம். எனவே இந்த இவருடைய ஆட்சியை, இவருடைய சிந்தனைகளை திணிக்க முயன்ற அந்த ஒரு காரணத்தினால் இவருடைய ஆட்சி நிலைத்து நிற்கவில்லை. எனவே இவர் இறந்த பின்பு இவரை அவருடைய தந்தனுடைய கல்லறைக்கு அருகே அங்கே அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். நாம் அடுத்ததாக ஆஸ்மோனியருடைய ஆட்சியை பற்றி பார்க்கிறோம். அதாவது மக்கைவருடைய ஆட்சியை நாம் இதுவரை பார்த்தோம். இன்று இரண்டாவதாக ஆஸ்மோனியருடைய ஆட்சியை பார்க்கிறோம். இது கிமு 134 முதல் கிமு 63 வரை இருக்கிறது. அதாவது மக்கவியர் குலத்திலே தோன்றிய சீமோர் இறந்தவுடன் அவரது மகன் யோவான் இர்காம் ஆட்சியை கைப்பற்றுகின்றார். இந்த சீமோனுடைய வாழ்க்கை வரலாறோடு நம்முடைய விவிலியத்தில் மக்கவியருடைய அந்த நூலானது முடிவுக்கு வருகிறது. இவருக்கு பின்பு இந்த யூத குறிப்புகளை யார் எழுதுகிறார் என்றால் யூதர்களுடைய வரலாற்று அறிஞர்களாக கருதப்பட்ட யோசேஃபுஸ் என்பவர் தன்னுடைய நூலிலே, வரலாற்று நூலிலே இவரை பற்றி எழுதுகின்றார். அதாவது யோவான் இர்கான் வழிவந்த ஆட்சியாளர்களை கிறிஸ்தவர்கள் ஆஸ்மோனியர் ஆட்சி என அழைக்கின்றார்கள். அதாவது இவருடைய இந்த முப்பாட்டனான மத்தத்தியாவினுடைய தந்தையின் பெயர் ஆஸ்மோனியஸ். எனவே இவருடைய பெயரால் இந்த ஆஸ்மோனியர் என்று வந்திருக்கலாம் என்று இந்த வரலாற்றின் யோசேஃபஸ் தன்னுடைய புத்தகத்திலே நாம் எழுதுகின்றார். அதாவது நாம் இதிலே யோவான் இர்கானுடைய ஆட்சியை பற்றி நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். அதாவது கிமு 134 முதல் 104 வரை. யோவான் இர்கான் ஆட்சிக்கு வந்தபோது சிறிய மன்னர் 7 அந்தியோக்கு என்ன செய்கிறார், எருசலேமை முற்றுகையிடுகின்றார். இதனால் இவர் என்ன செய்கின்றார், இவருக்கு கப்பங்கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். வழக்க நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதனுக்கு அடிமையாக நாம் இருக்கின்ற பொழுது என்ன செய்கிறோம், அவர் கேட்பவற்றையெல்லாம் நாம் கொடுக்கிறோம். இன்று நம்முடைய இந்திய சூழலிலே நாம் இதை பார்க்கின்றோம். அதாவது நாம் பல முறைகளிலே நாம் என்ன செய்கிறோம், அடிமைப்படுத்துகின்றோம். அதாவது நான் சொல்வதை நீர் கேட்காமல் இருந்தால் உன்னை நான் என்னென்ன காரியங்கள், அதாவது வருமான வரித்துறை, அதே போல் உன்னை என்னது பல காரியங்களிலே இந்த சிறைக்கு அனுப்புகின்ற ஒரு நிலை, இவ்வாறெல்லாம் எந்தெந்த குறுக்கு வழியிலே அந்த மனிதனை அடக்க முடியுமோ அவ்வாறு அடக்குகின்ற நிலை அன்றும் இருந்தது, இன்று நாம் பார்க்கிறேன். எனவே இவர் அவருக்கு கப்பங்கட்டுவதற்கு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார். ஆனால் கிமு 123 பார்த்தியருக்கு எதிராக நடந்த போரில் 7 அந்தியோக்கு தன்னுடைய உயிரை துறக்கின்றார். அதன் பின்பு செலுக்கியர்கள் மன்னர்களால் என்ன செய்ய முடியவில்லை, பாலஸ்தீனாவை சரியாக ஆட்சி செய்ய முடியவில்லை, அவளை கட்டி ஆளமில்லை. எனவே யோவான் இர்கானுக்கு அவருக்கு ஆட்சி உரிமை கிடைத்தது. இவருடைய ஆட்சியிலே யூதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றார்கள், அவர் உரிமை பெற்று வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த தருணத்திலே மோவாவு நாட்டை அவர் கைப்பற்றி கொள்ளுகின்றார். இத்துடன் அவர்கள் என்ன செய்கிறார், சமாரியர்களை வென்று கெரிசி மலையிலே வடநாட்டிலே கட்டியிருந்த அந்த கோயிலையும் அழித்தார். எனவே இவருடைய ஒரு ஆட்சி, ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தது என்று நாம் சொல்ல முடியும். அவருக்கு அடுத்தபடியாக அரசி அலெக்சாந்திரியா, அவர் கிமு 76 முதல் 67 வரை ஆட்சி செய்கின்றார். இவர் யோவானுக்கு பிறகு அவரது மனைவி ஆட்சிக்கு வந்தார். அதாவது யோவான் பெயேசு என்று சொல்வார்கள், அவருக்கு பின்பு அவருடைய மனைவி ஆட்சிக்கு வந்தார். இவருடைய ஆட்சி காலத்திலே அவர் தன்னுடைய மூத்த மகன் இர்கானை பெரிய குருவாக்கினார். இவர் என்ன செய்கிறார், பரிசுகளுடன் ஒரு நல்ல ஒரு சமாதானம் செய்து கொள்கின்றார், பரிசுகளுடன் நல்ல உடன்படிக்கையும் செய்து கொண்டு வருகின்றார். இவருடைய ஆட்சி காலத்தில்தான் அந்த என்னது நாடு மிக முன்னேற்ற பாதையிலையும் சென்றது, மக்களால் விரும்பிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்ததாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே இவருடைய ஆட்சி காலத்திலே பரிசுகளுடைய பொற்காலமாக கருதி வந்தார்கள். எனவே நாம் இதோடு இன்னொரு மன்னரோடு நாம் இந்த ஆஸ்மனருடைய ஆட்சியை நாம் முடிவுக்கு வருகின்றோம். அடுத்ததாக நாம் எனது உரோமையருடைய ஆட்சியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நாம்
இதனுடைய அடிப்படையிலே நாம் இன்று உங்களுக்கு ஒரு 5 கேள்விகளை நான் என்ன செய்கிறேன், நான் முன்வைக்கின்றேன். அந்த ஒரு 5 கேள்விகள் நான் கேட்கின்றேன். அதாவது முதல் கேள்வி, ஹோம்வொர்க், இதை உங்களுடைய குழுவிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் அதை அனுப்ப வேண்டும். முதலாவது கேள்வி, ஆஸ்மோனியர்களினுடைய வம்சத்தில் இவர் மட்டுமே அரசர் என்ற பட்டத்தை தனக்குரியதாக பிரகடனப்படுத்தியவர் யார்? இரண்டாவது, கரிசி மலையில் வடவர் கட்டியிருந்த அந்த கோயிலை அழித்தவர் யார்? மூன்றாவது கேள்வி, ஆஸ்மோனியர் என்று எதனால் வந்திருக்கலாம் என்று வரலாற்றாளர் யோசேஃபஸ் கூறுகின்றார். நான்காவது கேள்வி, இன்றைய மறைவுரையின் முக்கிய சிந்தனைகளை எழுது. ஐந்தாவது கேள்வி, பரிசேயர்களின் பொற்காலமாக யாருடைய ஆட்சி கருதப்பட்டது? இந்த 5 கேள்விகளை நம்முடைய குழுவிலே நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் அனுப்ப வேண்டும். நாம் என்ன செய்யறோன்னா, போன வாரம் அந்த பொதுவான கேள்வி 8 கேள்வி கேட்டிருந்தேன். அதில் யார் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறாங்க, சரியான நேரத்தில் அனுப்புகிறாங்க என்பதை நாம் தேர்ந்தெடுத்து இந்த குலுக்கல் முறையிலே நாம் பரிசு கொடுக்க இருக்கிறோம். இதில் போன வாரம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நமக்கு அதில் ஆன்சர்கள் இருந்தாங்க. நாம் அதனால் இன்று 3 பரிசுகளை நாம் கொடுக்க இருக்கிறோம். சரிதானே? அப்போ பா, முதல் முறையாக முதல் இடத்தை பெறுகின்றவர்கள் சிரில் லின்சி, சூசைபுரம் பங்கை சார்ந்தவர்கள். இரண்டாவது இடத்தை பார்ப்போம். இரண்டாவது இடத்தை பெறுகின்றவர்கள் வெள்ளிக்கோடை சார்ந்த டெல்மியா ஜூட். மூன்றாவது இடத்தை பெறுகின்றவர்கள் சூசேபுரத்தை சார்ந்த திருமதி நிர்மலா. எனவே 3 வெற்றியாளர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கின்றேன். நன்றி.